வருடா வருடம் மாரடைப்பாக இருக்கட்டும் அல்லது ஏனைய இதயம் சம்பந்தமான நோய்களால் அவதிப்படுபவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சம்பந்தமாக ஏற்படுகின்ற இறப்புகளின் எண்ணிக்கையும் வந்து அதிகரித்து கொண்டே போகின்றது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தவறான உணவு பழக்க வழக்கங்கள், ஒபிசிட்டி, சரியான உடற்பயிற்சி இல்லாமை, அத்தோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைப்பளு அதிகரித்தல், மன அழுத்தம், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸை சொல்லலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து இந்த மாரடைப்பு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது மாரடைப்பு ஏற்படுவதற்கு முன்னாடி எவ்வாறான சிம்டம்ஸை காண்பிக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 10 இம்பார்ட்டண்டான சிம்டம்ஸை பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதலாவதாக ஏற்படக்கூடிய பிரதானமான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அதிகளவான உடற்சோர்வு. ஸோ பொதுவாக நீங்கள் அதிகளவாக வேலை செய்யும் போது, அதிகளவாக உடற்பயிற்சி செய்யும் போது அல்லது அதிகளவான தூக்கமின்மை காரணமாக கூட இந்த உடற்சோர்வு ஏற்படலாம். ஆனால் காரணமில்லாமல் நீண்ட காலமாக உங்களுக்கு உடற்சோர்வு காணப்படமாக இருந்தால், அதிகளவாக உடம்பு வந்து களைப்படுகின்ற சந்தர்ப்பம் காணப்படமாக இருந்தால் கண்டிப்பாக இது தொடர்பாக நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். கண்டிப்பாக சிறந்த ஒரு மருத்துவரை நாடி உங்களுக்கான அந்த ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கொள்வது நல்லது. இரண்டாவது பிரதானமான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அடிக்கடி மயக்கம் வருதல். ஸோ பொதுவாக உங்களுக்கு தலைச்சுற்று, மயக்கம், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து அடிக்கடி தோன்றுமாக இருந்தால் இது தொடர்பாகவும் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். காரணம் வந்து ஒருவேளை உங்களுடைய இதயம் வந்து பலவீனமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இதயத்தின் மூலம் வந்து நம்மளுடைய உடம்புக்கு எடுத்துச் செல்லப்படுகின்ற குருதியின் அளவு வந்து குறைவடையும். எனவே மூளைக்கு போகின்ற குருதியின் அளவும் வந்து குறைவடையும். எனவே ஆக்சிஜனுடைய தட்டுப்பாடு வந்து அங்கே நிலவும். ஸோ இதன் காரணமாக வந்து மயக்கம், அதிகளவான உடற்சோர்வு இந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் காணப்படும். தென் மூன்றாவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் சடுதியாக உடல் எடை அதிகரித்தல். ஸோ பொதுவாக வந்து சில பேர் வந்து ஸ்லிம்மாக இருக்கிறவர்கள் தங்களுடைய உடல் எடையை அதிகரிப்பதற்காக வந்து சில பயிற்சிகளை எடுப்பார்கள், அதோடு டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவார்கள். இது எதுவும் இல்லாமல் சடுதியாக உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்குமாக இருந்தால் கண்டிப்பாக இது தொடர்பாகவும் நீங்கள் அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ பொதுவாகவே ஒபிசிட்டி அப்படின்றது வந்து ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு காணப்படும். ஆனால் காரணம் இல்லாமல் ஒருவருக்கு வந்து வெயிட் கெயின், அதாவது அளவுக்கு அதிகமான உடல் எடை சடுதியாக கூடுமாக இருந்தாலும் இது தொடர்பாக நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருப்பது வந்து உண்மையில் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக மருத்துவர் ஒருவருடைய ஆலோசனையை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தென் நான்காவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் குமட்டல் மற்றும் பசியின்மை. ஸோ இந்த சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏனைய சில டிசீசஸுக்கு வந்து பொதுவாக ஏற்படக்கூடிய காமன் சிம்டம்ஸ் தான். ஸோ இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட குமட்டல், அஜீரண கோளாறு, பசியின்மை இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து ஏற்படலாம். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைப்பை அழற்சி போன்ற பிற நோய்களுக்கும் வந்து இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் எதற்கும் வந்து ஒரு சிறந்த மருத்துவரை நாடி உங்களுக்கான அந்த சிகிச்சை முறைகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு உங்களுக்கான அந்த தெளிவுபடுத்தல்களை வந்து பெற்றுக்கொள்வது நல்லது. தென் இதற்கு அடுத்தபடியாக ஐந்தாவது மெயின் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஒழுங்கற்ற இதய துடிப்பு. இது பொதுவாகவே இதயம் சம்பந்தமான நோய்கள், இதயம் பலவீனமாக இருப்பவர்களுக்கு முக்கியமாக காண்பிக்கக்கூடிய சிம்டம்ஸ். ஸோ பொதுவாக நீங்கள் காரணம் இல்லாமல் அதிகளவான படபடப்பு, அதிகளவான இதய துடிப்பு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு காணப்படமாக இருந்தால் இது தொடர்பாக நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது. கண்டிப்பாக மருத்துவர் ஒருவரை நாடி உங்களுக்கான அந்த ஆலோசனைகள், சிகிச்சைகள் அத்துடன் மருத்துவ ஆய்வுக்கூட பரிசோதனைகளை வந்து நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸை பற்றியும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கவனமாக இருங்கள். ஒருவேளை சீரற்ற இதய துடிப்பு காணப்படமாக இருந்தால் கண்டிப்பாக சற்றும் தாமதிக்காமல் மருத்துவ உதவியை நாடிக்கொள்ளுங்கள்.
தென் ஆறாவதாக காண்பிக்கக்கூடிய முக்கியமான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நாள்பட்ட இருமல். ஸோ பொதுவாக இருமல் அப்படின்றது வந்து பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான். சில பேருக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் அலர்ஜிஸ் அல்லது தடுமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து இருமல் ஏற்படலாம். ஆனால் ஒருவேளை நாள்பட்டதாக நீண்ட காலமாக வந்து பார்த்திங்க சொன்னால் தொடர்ச்சியான இருமல் காணப்படுமாக இருந்தால் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சில பேருக்கு வந்து லங்ஸில் ஏற்படக்கூடிய சில வகையான பாதிப்புகள், இன்ஃபெக்ஷன்ஸ் அல்லது இதயம் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக கூட இந்த தொடர்ச்சியான நாள்பட்ட இருமல் வந்து காணப்படலாம். அதுவும் குறிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் படுக்கைக்கு சென்ற பிறகு தொடர்ச்சியான இருமல் வந்து காணப்படும். ஸோ இது தொடர்பாக கண்டிப்பாக நீங்கள் மருத்துவ உதவியை நாட வேண்டும். தென் ஏழாவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் கால்களில் வீக்கங்கள். பொதுவாக பலருக்கு வந்து கோடை காலங்களில் வந்து கால்கள் வீக்கம் ஏற்படுவது வந்து வளமையாக காணப்படலாம். ஸோ இதனை வந்து பலரும் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அடிக்கடி கால்கள் வீக்கங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பம் வந்து கண்டிப்பாக ஒரு நார்மலான கண்டிஷன்ஸே கிடையாது. இது வந்து கிட்னி சம்பந்தமாக ஏற்படக்கூடிய கோளாறுகளுக்காக கூட இருக்கலாம். ஸோ இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் வந்து சில வகையான என்சைம்ஸ், சில வகையான மூலப்பொருட்கள் வந்து இதயத்திலிருந்து வெளியேறி பிளட்டின் மூலம் எடுத்துக்கொள்ளப்பட்டு கால்கள், மூட்டுகள் இந்த மாதிரியான இடங்களில் வந்து தேங்கி காணப்படும். ஸோ இதன் போது வந்து வீக்கங்கள் ஏற்படும். ஸோ இது தொடர்பாகவும் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தென் எட்டாவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் தூக்கமின்மை அல்லது தூங்குவதில் சிரமம் காணப்படுதல். ஸோ பொதுவாக வேறு சில நோய்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸை காண்பிக்கலாம். அதுவும் குறிப்பாக இதயம் சம்பந்தமான நோய்களுக்கும் வந்து காண்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிம்டம்ஸாக காணப்படும். இதயம் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாமல் விட்டது அப்படின்னு சொன்னால் பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து தடைப்படும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூச்செடுப்புதல் சிரமம், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். கூடவே இரவு நேரங்களில் ஆழ்ந்த ஒரு உறக்கத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை கூட காணப்படலாம். ஸோ இந்த சிம்டம்ஸையும் வந்து நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. தென் ஒன்பதாவதாக காண்பிக்கக்கூடிய முக்கியமான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் உடலின் மேற்பகுதிகள் மற்றும் கைகளில் ஏற்படக்கூடிய வலிகள். ஸோ இது வந்து பொதுவாக மாரடைப்பிற்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது தொடர்பாக வந்து நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். மாரடைப்பின் பின்னர் வலி வந்து பொதுவாக இடதுபுறமாக பரவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்வார்கள். ஸோ மாரடைப்பிற்கு முன்னரும் வந்து நீங்கள் உங்களுடைய கைகள் அல்லது முதுகுப்புறத்தில் வந்து தொடர்ந்து அசௌகரியங்கள் அத்துடன் அதிகளவான பெயினையும் வந்து நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுவதாக அர்த்தம். ஸோ எனவே சற்றும் தாமதிக்காமல் இது தொடர்பாக சிறந்த ஒரு மருத்துவரை நாடி உங்களுக்கான ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தென் பத்தாவது முக்கியமான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் மார்பு புறத்தில் வந்து அதிகளவான வலிகள் காணப்படும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இடது நெஞ்சு பகுதியில் அதிகளவான பெயினை வந்து உணர்வீர்கள். ஸோ இது வந்து பொதுவாகவே மாரடைப்பு அல்லது இதய நோய்க்கான ஒரு சிம்டம்ஸாக கருதப்படும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுவாசிப்பதில் சிரமத்தை ஏற்படுத்தும். கூடவே மயக்கம் வரக்கூடிய சிம்டம்ஸையும் வந்து காண்பிக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக மருத்துவ உதவியை நீங்கள் நாட வேண்டும். ஸோ இது தொடர்பாக வந்து உடனடியாக சிகிச்சைகளை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 10 சிம்டம்ஸும் வந்து முக்கியமாக மாரடைப்பு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் காண்பிக்கக்கூடிய அறிகுறிகளாக காணப்படும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார் லேபரேட்டரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.